எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பிஸா, அதாவது எல்லோரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சாப்பிஸ் அதெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சாப்பிஸ் எப்படி தயாரிக்கிறாங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். அதாவது இந்த வீடியோவில் தட்டக்கூடிய அந்த சாக்கு வந்து புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்டவ்வில் வந்து புட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த புட்டி தான், அந்த புட்டியோட மாவை தான் வச்சு சாக்கு பீஸ் தான் இருக்கிறாங்க. அந்த புட்டியை வந்து ஒரு ஆள் வந்து அப்படியே வந்து பிரித்து எடுத்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி அதற்காக பயன்படுத்தப்பட்ட தொட்டியில் தட்டுறாங்க. தட்டிட்டு அதில் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் படத்தில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. என்னளவு, அதாவது கையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கையை வச்சு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆபத்துக்கள் அப்படின்னா, கை வந்து பொத்து போயிடும். ஏன்னா அது வந்து புட்டிங்கிறதுனால வந்து ரொம்ப நேரம் அந்த புட்டிக்குள்ளே கை வச்சுருந்தால் கை வந்து பொத்து போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலை ஆட்களை வந்து அதுக்கேற்ற சேஃப்டியோடு தான் வேலை பார்ப்பாங்க. பாருங்கள், முகத்துலலாம் மாஸ்க் போட்டு சூப்பராக சேஃப்டியோடு தான் வேலை பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து தட்டியாச்சு, உள்ளே தட்டி வந்து அந்த பையன் மிக்ஸ் பண்ணுறாங்க. அது இன்னொரு புறம் என்னென்னா, ஒருத்தர் வந்து அந்த சாக்பீஸ் தயாரிக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது அதுக்குள்ளே அதாவது அந்த அளவு உள்ள ஆயில் கரோசின் அந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே சாக்பீஸ் தயாரிச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து ஆல்ரெடி ஒட்டியிருக்கும். அந்த ஒட்டியிருக்க இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம புதுசாக சாக்பீஸ் தயாரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும். ஓகேங்களா? என்னடா க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். க்ளீன் பண்ண உடனே பளிச்சுன்னு ஆயிடுது. ஓகே, இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணினா மட்டும்தான் அது வந்து ஒட்டாது அப்படிங்கிறதுனால இதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இது இன்னொருத்தரோட வேலை. அதாவது சாக்பீஸ் தயாரிக்கிற இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இவர் வந்து அந்தளவுக்கு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அவர் க்ளீன் பண்ணார் பாரு, பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட் மேலே ஊற்றுறாரு. ஓகேங்களா? அந்த டெம்ப்ளேட்டில் ஃபுல்லாக ஹோல் ஹோலாக இருக்குது. அந்த ஹோலுக்குள்ளே சாக்பீஸ் அந்த கூழ் கலவை வந்து நல்லா உள்ளே போயிடுது. அப்படி உள்ளே போனால் மட்டும்தான் திக்னஸ்ஸான சாக்பீஸ் கிடைக்கும். இல்லைன்னா உள்ளே கேப் விழுந்துச்சுன்னா நல்லா சாக்பீஸ் உடனே உடஞ்சிரும். ஏன்னா சும்மாவே உடையும், கேப் விழுந்தால் ரொம்ப அதிகமாக உடஞ்சிடும். அதனால் வந்து அந்த மாதிரி கேப் இல்லாத ஒன்றை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சாக்பீஸ் கலவையோட கூழை வந்து அதில் ஊற்றுறாங்க. நீங்களே பார்க்கலாம், நல்லா சூப்பராக ஊற்றுறாங்க. அதாவது கட்டித்தன்மை உள்ள அந்த கூழ், அதாவது தோசை மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பதத்தில் கூழ அப்படியே வந்து ஊற்றுறாங்க. அப்படி ஊற்ற ஊற்ற அது வந்து ஒரே இடத்துல தான் ஊற்றுறாங்க. அது வந்து அந்த டெம்ப்ளேட் ஃபுல்லாகவே வலிஞ்சு ஓடுது. ஓகேங்களா? அதாவது சாப்பீஸு தயாரிக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்குது. பாருங்கள் என்ன அழகாக அது வந்து ஒவ்வொரு குழிக்குள்ளையும் நல்ல அழகாக போய் அடைச்சிக்கிடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா அப்படி அடைச்சா மட்டும்தான் சாப்பீஸ் வந்து முழுமையான வடிவத்தை பெறும். ஓகேங்களா? சாக்பீஸ் தயாரிக்கிறது எப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்த்தா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா அந்தளவு நம்ம உபயோகமான வீடியோ தான் போட்டுருக்கோம். இந்த சாக்பீஸை வந்து நிறைய பேர் திங்குறாங்க, அதாவது இந்த புட்டியை நிறைய பேர் திங்குறாங்க அப்படிங்கிறது மன வருத்தத்துக்குரியது. சரி, ஓகே, அவர் ஊற்றி முடிச்சிட்டார். ஊற்றி முடிச்சுட்டு எந்தெந்த ஹோலில் அந்த சாக்பீஸ் கலவை போகலையோ அந்த ஹோலில் வந்து நிரப்புகிறாங்க. ஒரு கையில் ஒரு தகரத்தை வச்சு நிரப்புகிறாங்க. ஓகேங்களா? அதாவது எந்தெந்த ஹோலில் சாக்பீஸ் கலவை ஒழுங்காக போகலையோ அந்த ஹோலில் வந்து அழகு அம்சமாக நிரப்புகிறாங்க. அப்படி நிரப்பினா மட்டும்தான் சாக்பீஸ் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்தில் கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஹோல்லாம் அதில் சாக்பீஸில் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு உடஞ்சிருந்த போர்டில் எழுதுவதற்கு கூட தாக்கு பிடிக்காத அந்த சாக்பீஸ் ஓகேங்களா? சாக்பீஸ் வாருங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து அழகாக ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ரெண்டு பேரும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த சாக்பீஸ் கலவை மேலே தொடைச்சோம்னா அதில் வந்து தேய்க்கிறாங்க. ஏன்னா வந்து சாக்பீஸ் கரெக்டான ஷேப்புக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படி தேய்க்கிறாங்க. அப்படி தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய விடுறாங்க. காய விட்டு மேலே வந்து அதுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய டெம்ப்ளேட் வந்து அந்த கரெக்டாக சாக்பீஸ் ஹோலுக்குள்ளே போகக்கூடிய டெம்ப்ளேட் இருக்குது. அந்த ஹோலுக்குள்ளே போகக்கூடிய டெம்ப்ளேட்டை கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே வந்து செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்துறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம சாக்பீஸ் காஞ்ச சாக்பீஸ் எல்லாமே அடிப்புறத்தில் கீழே ஒரு தட்டு வச்சுருக்காங்க, தட்டில் வந்து உளுந்துருது. ஏன்னா பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் சாக்பீஸை நான் வந்து அழகாக வந்து எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த காமிக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எதனால் அந்த மேலே உள்ள டெம்ப்ளேட்டை கீழே வச்சு அழுத்துட்டாங்கன்ட்டு. பாருங்கள், சாக்பீஸ் என்ன அழகாக காஞ்சி அடிப்புறத்தில் ஒரு ட்ரே மாதிரி தட்டு வச்சுருக்காங்க, தட்டில் வந்து உளுந்துருது. பாருங்கள், ஒரு டைமில் எத்தனை சாக்பீஸ் தயாரிக்கிறாங்க, ஒரு புட்டியோட சாக்கு பையை வச்சு. அதாவது ஒரு புட்டி மாவு பாக்கெட் வாங்கினா அதில் எத்தனை சாக்பீஸ் தயாரிக்கிறாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்த ரவுண்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த சாக்பீஸை ஒவ்வொன்றையாக எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து காய வைக்க போகிறாங்க. பாருங்கள், அவங்க அமுக்கின சாக்பீஸ் அப்படிங்கிறதுனால அது சாக்பீஸ் வடிவத்தை பெற்று விட்டது. அதாவது இந்த சாக்பீஸ் ரேட்டு எவ்வளோ
ரொம்ப கம்மி இல்லையா, ஆனால் அவங்க தயாரிக்கிற செலவும் அதை விட கம்மி. ஓகேங்களா, ஒரே ஒரு சாக்கு புட்டி வாங்கினா போதுமானது, நிறைய சாக்கு பீஸ் தயாரிச்சிடறாங்க. இப்போ பாருங்கள், சாக்கு பீஸை வந்து உள்ளே காஞ்சால் மட்டும் போதும், அதெல்லாம் என்ன வெயிலில் வச்சு காய வைக்கணும், அதுக்காக கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். வெயிலில் வச்சு காய வச்சால் தான் அது வந்து முழுமையான சாக்கு பீஸாக உடையாமல் வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கிடைக்கும். பாருங்கள் சாக்கு பீஸை எப்படி காய வைக்கிறாங்க பாருங்கள், இவங்க ஃபுல்லாகவே சாக்கு பீஸ் தொழில் தான் செய்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாக்கு பீஸ் காய வச்சுருக்கேன், நம்ம இப்போ தட்டும் போது குறைவான சாக்கு பீஸ் மாதிரி தான் இருக்கும், அது வந்து காய வச்சு நீங்கள் வந்து பார்க்கும்போது எவ்வளவோ சாக்கு பீஸ்ப்பா, ஒரு நாளைக்கு இவ்வளோ சாக்கு பீஸ் அவங்க ரெடி பண்ணாங்க, எவ்வளோ லாபம் பெறுவாங்க அப்படிங்கிறது தாங்க. ஆனால் இந்த சாக்கு பீஸ் புட்டி மூலமாக தயாரிக்கிற சாக்கு பீஸை தான் நீங்கள் விரும்பி விரும்பி சாப்பிட்றீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் சாக்கு பீஸை சாப்பிடாதாங்க, உங்களுக்கு வந்து இதை தான் சொல்ல பாருங்கள். எவ்வளோ சாக்கு பீஸுங்க, இந்த சாக்கு பீஸை பார்த்த உடனே தெரியுது இது அவ்வளோத்தையும் எக்ஸ்போர்ட் ஒரு பேக்கிங் பண்ணி விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்கும். சாக்கு பீஸ் இண்டஸ்ட்ரினா அப்படி தான், ஒரு இண்டஸ்ட்ரினா அங்கே வந்து ஹையஸ்ட் லெவல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சாக்கு பீஸ் எப்படி தயாரிக்கிறது, எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே மழைக்காலமாக இருந்தால் இவங்க வந்து காய வைக்க மாட்டாங்க, தயாரிக்க மாட்டாங்க. மழைக்காலத்தில் இந்த சாக்கு பீஸ் ஃபேக்ட்ரி பந்து தான், கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். இதற்குன்னு பயன்படுத்தப்படக்கூடிய ஆட்கள் இருந்தால் இந்திய ஆட்கள் தான், ஏன்னா அவங்க தான் வந்து சொன்ன சொல்ல கேட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தமிழ் ஆட்கள் கொஞ்சம் கோல்மால் பண்ணுவாங்க, கொஞ்சம் எனக்கு இந்த சம்பளம் கொடுத்து தந்தாதான், நான் அவங்க வந்து அப்படி கேட்குறது கிடையாது, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை பார்க்குற ஆட்கள் அந்த ஆட்கள். ஏன்னா அவங்க ஏரியாலாம் அந்தளவுக்கு பஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறனால அவங்க வந்து இந்திய ஆட்களை வேலைக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சாக்கு பீஸ் எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே நீங்கள் வந்து கண்கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்மகிட்ட காத்திருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சால் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பார்க்குற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.